ஹாய் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் பியூட்டி சேனல். இன்றைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் தோண்டி இத்தனை வருஷம் இருக்குல்ல, இத்தனை வருஷங்களில் இந்த சயின்டிஸ்ட் எத்தனை வருஷங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீ தனியாக பிரிச்சு 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 வச்சிடுறேன், அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் டைனோசர் ஜுராசிக் வேர்ல்டுங்கிற படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் நான் புதியாங்க ஞாபகம் வச்சுக்கங்களாம் வளங்களை ஸோ சும்மா நோம்பு அவங்களும் சொல்லிட்டே போயிட்டா நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்டாவது யுகம் வந்துட்டு கம்பேரியன் யுகம். இது வந்து 570 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட யுகமாக நம்பப்படுது. ஸோ இந்த யுகத்தில் தான் கடலில் ஃபர்ஸ்டாக உயிரினங்கள் உருவாக்கலாமோ அப்படின்னு நம்புகிறாங்க. அடுத்ததாக யுகம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடுவேஷியன் யுகம். இது வந்துட்டு 510 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து உருவாக்கப்பட்ட யுகம். இதெல்லாம் ஃபர்ஸ்டாக வந்துட்டு மொலாஸ்கஸ் அப்படிங்கிற உயிரினம் உருவாக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா உருவான யுகம் தான் சுலியன் யுகம். இது வந்து 419 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட யுகம் ஆகிக்கலாம். இந்த யுகத்தில் கடலில் ஏகப்பட்ட உயிரினங்களை உருவாக்கலாம்னு கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்த யுகம் தான் தேவனிய யுகம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தரையில் வந்து புட்பூண்டுகள் தாவரங்கள் இது எல்லாமே முளைச்சிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. என்ன கெஸ் பண்ணுறாங்க கெஸ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் பண்ண முடியாது பட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் வந்து இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வாங்க, சில சயின்டிஸ்ட் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க. பட் இது வந்து பொதுவாக எல்லா சயின்டிஸ்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிக்கப்பட்ட இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து சொல்லிக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற யுகம் தான் வந்துட்டு கார்பேனியம் ஃப்ராசிஸ் யுகம். இந்த யுகத்திலையுமே ரொம்ப பிரயோஜனமான யுகம் சயின்ஸில் கருதப்படுற யுகம் தான் இந்த யுகம் தான். ஏன்னா இந்த யுகத்துலாம் வந்து பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல்களாகட்டும் டீசல் எல்லாமே இந்த யுகத்துலாம் உருவாக்கப்பட்டுக்கு தாவரங்கள் எல்லாம் புதைந்து போனது இந்த யுகத்தில். இந்த யுகத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுது. அதுக்கப்புறமா வந்த யுகம் தான் டிரையாசிக் யுகம். இது வந்துட்டு ஒரே இதாக நிலப்பரப்பாக இருந்த நிலங்கள் அதாவது பஞ்சியா அப்படின்னு ஒன்று அழைக்கப்பட்ட நிலங்கள் வந்து ரெண்டு நிலங்களாக பிரிக்கப்படுது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டவான், ரெண்டாவது வந்து லுரேசியாவாக ரெண்டு இதாக பிரியுது. அதுக்கப்புறம் வந்த யுகம் தான் பெர்மியன் யுகம். இது வந்துட்டு 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய யுகமாக கருதப்படுது. ஸோ இந்த யுகத்தில் ஃபர்ஸ்டாக கடலில் இருக்கிற கடலில் இருக்கிற விலங்குகள் வந்து பூமிக்கு வருது, ஊர்வனையாக மெதுமெதுவாக இந்த நிலத்துக்கு வந்ததாக கருதப்படுற யுகம் இந்த யுகம் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 8வது யுகம் தான் ஆக முக்கியம். ஏன்னா இந்த யுகத்துக்காக தான் இந்த ஒட்டுமொத்த வீடியோ ஜுராசிக் யுகம். ஜுராசிக் யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 208 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட யுகம். இந்த யுகத்தில் இருந்த ஒரு விலங்கு தான் டைனோசர் ஓகேங்களா. இந்த டைனோசர் எடுத்து தான் ஸ்பில்பர்க் வந்து டைனோசர் அந்த டைனோசர் வந்து டைனோசர் ஜுராசிக் பார்க்குங்கிற ஒட்டுமொத்த மூவியும் எடுத்திருப்பார். அதுக்கப்புறமா அதாவது ஜுராசிக் வந்து நிறைய உயிரினங்கள் வந்துட்டு உருவாகியிருக்கும். அதுக்கப்புறமா வந்த யுகம் கருதப்படுற கிரேட்டேஷியஸ் யுகம். இது வந்துட்டு 146 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பிரதான யுகம்னு சொல்லப்படுறாங்க. பட் இந்த யுகத்தில் தான் ஜுராசிக் யுகத்தில் உருவாக்கப்பட்ட அத்தனை விலங்குகளும் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு 99% விலங்குகள் மொத்தம் அழிக்கப்பட்டு தரைமட்டமாகப்பட்டு அதுக்கப்புறமா வந்த யுகம் தான் டெரிட்டேரியன் யுகம். இது 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட யுகம். இந்த யுகத்தில் வந்துட்டு பாலூட்டிகள் பறவைகள் நிறைய யுகங்கள் வந்துட்டு ஒரு கேள்வி வரலாம் என்னடா எல்லாத்தையும் சொல்லிக்க மனுஷ பையங்க எப்போ உருவானாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம்ல. ஸோ இப்போ வரக்கூடிய லாஸ்டான யுகம் தான் மனுஷ பையங்க உருவான யுகம்னு கருதப்படுற குவாண்டேரியன் யுகம்.
இந்த யுகத்தில் தான் மனிதன் உருவாய்ப்பாங்க. அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய யுகம், நம்ம இப்போ இருக்கிறது வந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய யுகம் தான் இது. ஸோ இந்த யுகத்தில் மனுஷன் உருவாய்ப்பாங்க. இல்லை வந்து ஐசேஜின்லாம் வீட்டில் இதெல்லாம் இந்த யுகத்தில்தான் முக்கியமான உருவாக்கப்பட்டதாக கருதப்படுது. அண்ட் உலகம் தொடங்கினதுலேருந்து இது வந்து உலகத்தில் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட யுகத்தில் அந்த மனுஷ பையங்க வந்திருக்காங்க. வந்து ஹார்ட்டில் கூத்துலாம் எவ்வளோ ஒன்று பாருங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்எஸ் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி நான் டாப்பிக்கில் கலக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய் பாய். ஸோ இது ஃபார் எம்எஸ் பாய்.